வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் தேவி சரண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க முதல்ல நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வெல்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு தேவி சரண்யா மேம் கிட்ட இருந்து ஏர்ஃபால் சார்ந்த கேள்விகளுக்கான நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏர்ஃபால் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் சொரியாசிஸ், ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்துமா, சைனஸ் இது போன்ற எல்லா வகையான நோய்களுக்கான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஏர்ஃபால் அப்படின்றத பத்தி அதிகமான கவனம் யாருக்கு இருக்கும்னா ஆண்களுக்கு இருக்கும், அதே போல பெண்களுக்கு இருக்கும். பிகாஸ் ஆண்களுக்கு போல்னஸ் சீக்கிரம் வந்துடும், ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏர்ஃபால் கொஞ்சம் குறையுது கம்மியாகுதுன்ற போய் கான்சியஸா இருப்பாங்க. பட் பிசிஓடி இல்லைனா வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் போது மேல் போட்டன் பால்னஸ் வந்துட்டு பெண்களுக்கும் அதிகப்படியா வருது. இந்த ஏர்ஃபால் எதனால ஏற்படுது, அதை வந்துட்டு வெறும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மட்டும் அப்ளை பண்றதுனால திரும்ப ஏர் க்ரோ ஆகுமா, அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஏர்ஃபால் நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு தான் வந்து அதிகமான அளவு ஹேர்ஃபால்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. பெண்களை கம்பேர் பண்ணுறதை விட ஆண்களுக்கு வந்து அதிகமான அளவு ஹேர்ஃபால் இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இயர்லி 25-30s வந்து ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹேர்ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ஏஜ்லேருந்தே நிறைய பேர்த்துக்கு பால்னஸ் வந்து உருவாகிறது, நம்மளுக்கு வழுக்கை தலை வந்து அந்த ஏஜ்லேருந்தே உருவாக ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து அந்த மெனோபாஸ் ஆன ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி ஆச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு டிசீஸ் கண்டிஷனில் தான் அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கும். ஒன்று நம்மளுக்கு தைராய்டினால, இல்லாட்டி அனீமியானால், நம்மளுக்கு இல்லாட்டி உடம்புல அயன் கண்டன் நம்மளுக்கு குறையிறதுனால, இதனால அவங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்கும். மெயினாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய சதவீதம் ஆண்களுக்கு தான் வந்து இளம் வயதிலேயே வந்து வழுக்கை தலை வந்து விழுக ஆரம்பிச்சிருது. இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினாக அவங்களுக்கு வந்து அந்த ஆண் தன்மைக்குரிய ஹார்மோன் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டெரான். அந்த டெஸ்டோஸ்டெரான் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியான அளவில் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் வந்து பியூபர்ட்டி அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டெஸ்டோஸ்டெரான் அவங்களுக்கு வந்து நிறைய அளவில் செக்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஹேர் ஃபாலே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். நேச்சுரலாக வந்து சின்ன அந்த டீனேஜில் இருக்கவங்க, அந்த 20s இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஹேர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது, எல்லாத்துக்குமே அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த பருவம் அடையக்கூடிய ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜில் வரைக்கும் கூட அவங்களுக்கு வந்து முடி வந்து அடர்த்தியாக திக்காக நல்லா டென்ஸாக அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கம்பி மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன தான் நம்ம பிச்சு பார்த்தோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு பியாது, அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த பாயிண்டில் அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டெஸ்டோஸ்டெரான் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகும் பார்த்தீங்களா, அந்த செகண்டரி பியூபர்ட்டி கேரக்டர் அடையும் போது அவங்களுக்கு உற்பத்தி ஆகிறப்ப தான் ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபாலே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இயர்லி 30s பார்த்தீங்க அப்படின்னா பாதி பேர்த்துக்கு ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தியாகி பால்னஸே உருவாகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 50 அந்த ஏஜ் தாண்டறப்போ, 50 ஏஜ் வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஹேர் லாஸ், நிறைய முக்கால்வாசி அவங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகி நிறைய பேர் வந்து பால்னஸ்னால தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டெரானால தான். இந்த டெஸ்டோஸ்டெரான் என்ன பண்ணும், அவங்களுடைய பாடியில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹார்மோன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து ரிசெப்டார்ஸ் கூட ஈஸியாக வந்து அக்செப்ட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ரியாக்ஷன் ஆகிறப்போ வந்து டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பை ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு உருவாகும். அந்த பை ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஹேர் ஃபாலிக்குல்ஸ், ஹேர் ஃபாலிக்குள்ளேருந்து தான் ஒரு ஒரு ஹேரும் நம்மளுக்கு உள்ளே முளைச்சி வரும். நம்ம தலையில் வந்து சின்ன சின்னதாக நிறைய போர்ஸ் இருக்கும். அந்த போர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ஹேர் ஃபாலிக்கிள் வந்து இருக்கும். அந்த ஒவ்வொரு ஹேர் ஃபாலிக்குள்ளேருந்து தான் ஒரு ஹேர் வந்து நம்மளுக்கு முளைச்சி நம்மளுக்கு வெளியே வரும். அப்போது இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹேர் ஃபாலிக்குல்ஸை வந்து நல்லா சுருக்கி விட்டுரும். அதுக்கு வந்து நம்மளுக்கு பிளட் சப்ளை வந்து நம்மளுக்கு சரியாக இல்லாத மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாக ஷ்ரிங்க் பண்ணி விட்டுரும், நல்லா சுருக்கி விட்டுரும். அப்படி சுருக்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடுது. அப்படி க்ளோஸ் ஆகிறப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுது, அது வழியாக நம்மளுக்கு ஹேர் வந்து நம்மளுக்கு வளர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஹேர் அப்படியே தின்னாக ஆரம்பிக்கும், நிறைய பேர்த்துக்கு அப்படி டென்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும், நல்லா ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அடர்த்தி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த அடர்த்தி குறைய குறைய அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாகி ஒவ்வொரு போர்ஸாக நம்மளுக்கு க்ளோஸ் ஆகி நம்மளுக்கு வழுக்கை தலை நம்மளுக்கு உருவாகுது.
ஆண்களுக்கு மெயினாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த எம் ஷேப்பில் அந்த மாதிரி தான் வாழ்க்கை தலை உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறமா வந்து என்னென்ன காரணங்கள்னாலெல்லாம் நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா அதிக அளவு யோசிக்கிறதுனால, அதிக அளவு மன அழுத்தம் இருக்கிறதுனால, அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வாட்டர் இன்கண்டன்ட் நம்ம சரியாக எடுக்காமல் நம்மளுக்கு பாடி டீஹைட்ரேஷன் ஆகுது. பாடி டீஹைட்ரேஷன் ஆகிறப்போ தானாகவே நம்மளோட பாடியோட ஹீட் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆயிரும், அதனாலையும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பாடி மெட்டபாலிசம் வந்து நம்மளுக்குள்ள பாடிக்குள்ளே நம்மளுக்கு நிறைய மெட்டபாலிசம் நம்மளுக்கு நடக்குது இல்லையா, வளர்சிதை மாற்றங்கள் நம்மளுக்கு நடக்குது. அந்த வளர்சிதை மாற்றங்கள் அதே மாதிரி நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் எல்லாமே நடக்கிறப்போ நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறப்போ நம்ம ஒவ்வொரு வேலைகள் செய்கிறப்போயும் நம்மளுக்கு பாடியில் வந்து நம்மளுக்கு ஹீட் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகும். அந்த ஹீட் நம்மளுக்கு ஜாஸ்தியாகி நம்மளுக்கு நம்மளுக்கு வெளியாக நம்மளுக்கு ஏறலை, நம்மளுக்கு வெளியேறலை, அந்த ஹீட் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் நம்மளுக்கு பாடியில் வந்து பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பாடி ஹீட் வந்து எதன் மூலமாவது வெளியேறும். அதே மாதிரி நம்மளுடைய பாடி ஹீட்டும் நம்மளுக்கு வெளியேறி ஆகணும். சப்போஸ் அது வெளியேறலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹீட் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து தலையில் தான் நம்மளுக்கு போய் தாக்கும். அதுக்கப்புறம் மூளைப்பகுதியில் நம்மளுக்கு போய் அந்த ஹீட் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாக நம்மளுக்கு பிளாக் ஆகி நின்றுக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தலையிலையும் நம்மளுக்கு ஹீட் ஜாஸ்தியாக இருக்கப்போ நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஹேருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அண்டு விட்டமின்ஸ் நம்மளுக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னாலும் ஹேர் ஃபால் வந்து ஏற்படும். மெயினாக வந்து அயன் சத்துக்கள், அதே மாதிரி புரதச்சத்துக்கள், இதெல்லாமே நம்மளுக்கு சரியாக கிடைக்கல, நம்ம ஃபுட்லேருந்து நம்மளுக்கு இன்டேக் சரியாக இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். அதே மாதிரி ஜிங்க்கு சத்து, விட்டமின் டி, விட்டமின் ஏ, அதே மாதிரி நம்மளுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு குறைபாடு இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு அதை தொடர்ந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஏற்படும். அதே மாதிரி அனிமிக், ஹீமோக்ளோபின் கவுண்ட்டு நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் அபரிபிதமாக ஒரு சில பேர்த்துக்கு ஹேர் ஃபால் இருக்கும். இதை தொடர்ந்து யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோஇம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சொரியாசஸ்னாலையும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். அதே மாதிரி புழுவெட்டு, அலோபீஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புழுவெட்டு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அதை தொடர்ந்தும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருபாலருக்கும் பார்த்திங்க அப்படின்னா தைராய்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹார்மோன் டெஃபிஷியன்சிஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். அதே மாதிரி சர்க்கரை வியாதினாலையும் நம்மளுக்கு ஹார்மோன் டெஃபிஷியன்சி தான் ஏற்படுது, இன்சுலின் டெஃபிஷியன்சி ஏற்படுது, அதனாலையும் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்கும். அதே மாதிரி ஏதாவது லாங் டேர்மாக ஏதாவது மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்துகிட்ருக்கீங்க அதனாலையும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய கெமிக்கல்ஸ் எக்ஸ்டர்னலாக நமக்கு கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, ஆர்டிஃபிஷியலாக நம்ம நிறையா வந்து நம்ம ஹேரை வந்து ஷைனிங் ஆக்குறதுக்கு, ஹேரை வந்து இது பண்ணுறதுக்கு, சில்கி ஆக்குறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீட் தெரப்பி வைக்கிறது, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது, இதனாலையும் நம்மளுக்கு அபரிதமாக ஹேர் ஃபால் இருக்கும். இந்த ஹேர் ஃபாலை நம்ம வந்து எப்படி ஸ்டாப் பண்ணலாம், திரும்ப நம்ம வழுக்கை தலையில் எப்படி நம்ம முடி வளர வைக்கலாம், முடி எப்படி நம்ம அடர்த்தியாக நம்ம வளர வைக்கலாம், முடி எப்படி நம்மளுக்கு கருமை நிறமாக நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து நம்ம பேசுவோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஏர்ஃபால் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஏர்ஃபால் பற்றின சந்தேகம் மட்டும் இல்லாமல் ஆஸ்மா, வீசிங், சைனசைட்டிஸ் சொரியாசிஸ் இது போல் எல்லா விதமான கேள்விகளுமே நீங்கள் நிச்சயம் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சிதம்பரத்தில் பேசுகிறேன், ஜெயமணி மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு தான் மேடம். உங்கள் வயசு? வயசு 40. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்னம்மா? வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. நான் சிதம்பரத்துல இருந்து பேசுறேன், ஜெயமணி. வயசு 40. எனக்கு இந்த அடிவயிறு லெஃப்ட் ஹேண்ட் சைடா ஒரு மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்கு மேடம். மோஷன் டைட்டா போகுமா? ஆமா மேடம். கான்ஸ்டிபேஷன் தான், சரியா? அங்கே மோஷன், மலச்சிக்கல் தொந்தரவுனால தான் அங்கே வலி இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அடி வயிறில் நம்மளுக்கு வலிக்குது அப்படின்னாவே ஒன்று, நம்மளுக்கு மலக்குடல் எண்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிக்மாய்டு காலன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, குடலில் வந்து நிறைய பகுதி பகுதியாக நிறையா இருக்கும். அந்த பெருங்குடலில் இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதியில் தான் வந்து மலங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து தேங்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல புண்ணு இருந்தாலும், அந்த இடத்துல கேஸ் ஃபார்மேஷன்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு பெயின் ஆக ஆரம்பிக்கும், சரியா?
அப்படின்னா இது நல்லா மோஷன் போனீங்கனாவே நம்மளுக்கு சரியாயிரும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கடுக்காய் தோல் இருக்குது பார்த்தீங்களா, கடுக்காய் தோல் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து அதை நல்லா சுத்தம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கொட்டை ஏதாவது இருந்துச்சு, ஏதாவது இந்த மாதிரி கொட்டை ஏதாவது இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த கொட்டையை வந்து ஃபுல்லாக எடுத்துடணும் சரிங்களா. ஏன்னா கொட்டையை வந்து சேர்த்து போட்டிங்க, இப்போ கமர்ஷியலெலாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொட்டையோடு தான் சேர்த்து போட்டிருப்பாங்க. கொட்டை சுத்தமாக மருந்துகளுக்கு வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆகாது. ஏன்னா கமர்ஷியலாக பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டுக்காக கொட்டையும் சேர்த்து போட்டுருவாங்க. சுத்தமாக நீங்கள் ஃபுல்லாகவே கொட்டையை ஃபுல்லாக நீக்கிடுங்க. அதுக்கப்புறம் அந்த தோலை மட்டும் எடுத்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு சல்லடை வச்சும் நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து காடா துணின்னு இருக்கும் அதுலேயும் அந்த துணிலையும் போட்டு சலிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடச்சிரும். அதை வந்து ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 1.5 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் தேவைக்கேற்ற மாதிரி, ஒவ்வொருத்தவங்க பாடிக்கும் ஒவ்வொரு அளவுகள் வந்து தேவைப்படும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேக்கு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்களே ஜட்ஜ் பண்ணிடுவீங்க. இது வந்து எடுத்துகிட்டு ஒரு 1 ஸ்பூன் இல்லாட்டி 1.5 ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்காது, மலச்சிக்கல் தொந்தரவு சுத்தமாகவே இருக்காது. அதே மாதிரி மலச்சிக்கல் வந்து இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக நம்மளுக்கு மலச்சிக்கல் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வைத்தியம் பார்த்து நம்ம மலச்சிக்கலை நீக்கிக்கலாம். ஒரு சில பேர்த்துக்கு குடல் வறட்சி ரொம்ப இருக்குது அப்படின்னா தொடர்ந்தும் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது, எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இருக்காது. இது வாழ்நாள் முழுக்க கூட யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம கடுக்காய் வந்து யூஸ் பண்ண நம்மளுக்கு கல்லீரல் பிரச்சனை எதுவுமே வராது. மகோதரம் அப்படின்னா பெருவயிறு அசைட்டிஸ் கண்டிஷன், நிறைய பேர்த்துக்கு ஆல்கோஹால்லாம் எடுத்து லிவர் டிசீஸ் வந்து வயிறெல்லாம் பெருசாக உப்பி ஊத ஆரம்பிச்சிடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து கடுக்காய் தோல் எடுத்தால் வரவே செய்யாது. இது லைஃப் லாங் எடுத்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் நம்மளுக்கு ஏற்படுத்தாது. மலச்சிகளை வச்சுக்கிட்டே இருந்தோன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அத்தனை நோய் நம்மளுக்கு உள்ளே வரும். முட்டு வலி வரும், ஆஸ்மா வரும், சைனசைட்டிஸ் வரும், எல்லா பிரச்சனையும் எல்லா செரிமான தொந்தரவு அத்தனையும் நம்மளுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறதுனால தான் வரும். நம்ம வந்து மோஷன் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி போனாலோ, மோஷன் விட்டு விட்டு நம்மளுக்கு போனாலோ, மோஷன் கொஞ்சம் கண்டினியூஸாக நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 3-4 தடவை போனாலோ, எல்லாமே நம்மளுக்கு மலச்சிக்கல் தான். நம்மளுக்கு அந்த ஒரு மோஷன் நம்மளுக்கு ஃப்ரீயாக போகாமல் உடம்புல தங்குச்சு அப்படின்னாவே கொஞ்ச நேரத்துக்கு தாண்டி நம்மளுக்கு ஒரு 7 மணி 8 மணி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மோஷன்லேருந்து டாக்ஸின்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே நம்மளுக்கு உறிஞ்சப்படும். அது எல்லாமே மேல் நோக்கி வந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் ஸ்பாயில் பண்ணிவிடும், ஒவ்வொரு செல்ஸையும் ஸ்பாயில் பண்ணிவிடும், புது புது நோய்களை நிறைய நம்மளுக்கு உருவாக்கி கொண்டு வந்து விடும். ஸோ அதனால் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா வயிறு வலி சுத்தமாக இருக்காது. இந்த கடுக்காய் தோல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே வயிறு வலியும் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையிலையும் கான்ஸ்டிபேஷனுக்காக நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. அதே மாதிரி சிவியர் கான்ஸ்டிபேஷன் வந்து உங்களுக்கு பைல்ஸில் கொண்டு போய் விட்டுரும். அந்த பைல்ஸுக்கும் நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. பைல்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ஆசன வாய் வந்து சுருங்கியிருக்கும், அவங்களுக்கும் ஒரு சில பேர்த்துக்கு மோஷன் வெளியேறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ரொம்ப கடினப்பட்டு வெளியேற்றினாங்க அப்படின்னா பிளட் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கும் நல்ல முறையில் சிறந்த முறையில் எங்களுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் சிகிச்சைகள் இருக்குது. 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இங்கெல்லாம் எங்களுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, நான் வேலை செய்யறது ஜெயலட்சுமி பேசுறேங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? இல்ல, எனக்கான கேள்வி தான். உங்க வயசுமா? எங்க வயசு 54ங்க. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் தேவி சரவணியா இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் இருக்கு? டாக்டர், வந்து எனக்கு வந்து இந்த அலர்ஜி ப்ராப்ளத்துல அடிக்கடி அரிப்பு வருதுங்க உடம்புல, ஆனா தலையிலதான் பட்டுலதான் அடிக்கடி சின்ன சின்ன கொப்பளமா இருக்கு. அந்த ஸ்கின் டாக்டர் போவேன் பக்கத்துல, அவங்க ஷாம்பு இது கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் 2-3 மந்த்ஸ். பட் ஆனா அந்த கொப்பளம் மட்டும் போவே மாட்டேங்குது, அரிப்பு நின்னுடுது. என்ன பண்ணலாம்? கொப்பளம் மாதிரி வந்து டாண்ட்ரஃப் வருதா? இருந்துச்சுனாவே கூடவே சேர்ந்து நம்மளுக்கு அலர்ஜியும் இருக்கும். நுரையீரல் நல்லா ஃப்ரீ ஆகி சுத்தமா நம்மளுக்கு கியூர் ஆச்சுனாதான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு அலர்ஜி வராது சரியா. இது உங்களுக்கு வந்து 3-4 மந்த்ஸ்ல கம்ப்ளீட்டா நம்மளுக்கு நுரையீரல் இருக்கக்கூடிய சளியை ஃபுல்லா வெளியேற்றிடலாம். நுரையீரல் நல்லா அதனுடைய கெப்பாசிட்டி நல்லா என்லார்ஜ் ஆயிட்டு
அதில் நுரையீரலுக்குள்ள பல லட்சக்கணக்கான காற்றறைகள் இருக்கும். அதுதான் நம்ம உடம்புக்குள்ளே வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து நம்மளுக்கு பரிமாற்றம் பண்ணி கொடுக்கும். சரியா, அந்த இடத்துல தான் நம்மளுக்கு பரிமாற்றம் பண்ணும். நம்மளோட தேவையில்லாத உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு அந்த அல்வியோலை மூலமாக நம்மளுக்கு வெளியே வந்துட்டு, நம்ம எடுத்துக்கக்கூடிய மூச்சு காற்று அந்த அல்வியோலை இரத்த குழாய்கள் மூலமாக நம்மளுக்கு உள்ளே போகும். அந்த பரிமாற்றம் வந்து அங்கே தான் நடக்கும். அது நடக்காததுனால நம்ம உடம்புல வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் நம்மளுக்கு கூடிரும், ஆக்சிஜன் இன்டேக் நம்மளுக்கு சரியான அளவில் உள்ளே போகாது. இப்படி இருக்கப்போ தான் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லங்ஸில் வந்து நம்மளுக்கு நிறைய சளி கோர்த்துட்டு பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சரியாக மூச்சு நம்மளால் வந்து விட முடியாது, மூச்சு திணறி விட ஆரம்பிப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன் வந்து நம்மளுக்கு ஸ்கின்னும் பண்ணும். லங்ஸ் 80% நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன் பண்ணுது அப்படின்னா, ஸ்கின்ஸில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன போர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாகவும் நம்மளுக்கு கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு நடக்கும். அதை வந்து நம்ம குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால தான் லங்ஸில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாவே தோலில் நம்மளுக்கு அரிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்னோஃபில் கவுண்ட் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளமும் நம்மளுக்கு சைட் பை சைடு ஏற்படுறது. இப்போது இந்த ஆஸ்துமா, இந்த அலர்ஜி, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சையினால் வித்தின் 3 to 4 months உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிரும். இப்போ இந்த வீசிங், சளி, இந்த ஆஸ்மா தொந்தரவு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்து ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே சரியாயிடும். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த பாதிப்புகள், அந்த லங்ஸ் வந்து நம்மளுக்கு சுருங்கி இருக்கிறது, சுவாச குழாயில் இருக்கக்கூடிய மாறுதல்கள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்குள்ளே பாதி பாதி அப்படியே இருக்கும். அதுக்காகத்தான் அது எல்லாமே முழுமையாக சரி பண்ணுறதுக்கு தான் ஒரு 3 to 4 months வந்து தொடர்ந்து மருந்துகள் வந்து எடுக்க சொல்கிறோம். அப்படி தொடர்ந்து மருந்துகள் நீங்கள் எடுக்கும்போது நம்மளுடைய சுவாச உறுப்புகள், செரிமான உறுப்புகள், ராஜ உறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நல்ல வலிமையாக ஆரம்பிக்கும். அதனுடைய செயல்திறன் நல்லா அதிகமாக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஆர்கன்ஸும் நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்மளுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிது, நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னாவே உடம்புக்குள்ளே நம்மளுக்கு நோய்கள் வந்து நம்மளுக்கு தங்காது. நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு கெமிக்கல் காம்போசிஷன்ஸோ கெமிக்கல் சப்ஸ்டியூவன்ஸை வந்து கூட குறைய நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் நோய்கள் வந்து நம்மளுக்கு உருவாகுது. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து வாதம், பித்தம், கபம் அந்த 3 தொந்தரவுகள், அந்த 3 குற்றங்களும் நம்மளுக்கு வந்து கூட குறைய நம்மளுக்கு ஏற்படுறதுனால தான் நம்மளுக்கு நோய்கள் நம்மளுக்கு உடம்புக்குள்ளே நம்மளுக்கு உருவாகுது. அதை வந்து நம்ம சரி பண்ணணும். நாடியை வந்து நம்ம சீர் பண்ணுற மாதிரி அதே மாதிரி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த வாதம், பித்தம், கபம் இந்த குற்ற அளவுகளை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணுறப்போ, அது நார்மலாக நம்ம பண்ணுறப்போ நம்மளுக்கு உடம்புல விட்டு நம்மளுக்கு நோய் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு போகும். திரும்ப நம்மளுக்கு நோய் வராமலும் அது வந்து பாதுகாத்துட்டே இருக்கும். இந்த மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகளை எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஸ்கின் அலர்ஜி குறையிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அருகம்புல் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய வேர் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நல்லா 1 or 2 எடுத்து பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 spoon 5 spoon ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். அது வந்து டிகாஷன் வந்து ஒரு 50 ml நல்லா வத்துனதுக்கப்புறம் அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி டெய்லி வந்து 1 நேரத்துக்குனாலும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிளட்டும் நல்லா ப்யூரிஃபை ஆகிடும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி, அந்த கொப்பளங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். டோட்டலாக நம்ம ஆஸ்மாவையும் நம்ம க்யூர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் 15 வருஷமாக இருக்கிறதுனால நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனையும் க்யூர் பண்ணிடலாம். ஆஸ்மா நிரந்தரமாக உங்களுக்கு க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வரவே செய்யாது. ரெண்டு ப்ராப்ளமே ஈஸியாக சரியாயிரும். இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. இதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். வருத்தப்பட, பயப்பட, மனசில் கவலை இருக்க இருக்க ஸ்கின் அலர்ஜி சுத்தமாக நம்ம விட்டு போகவே செய்யாது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்னாலையும் பயம் இந்த மாதிரினாலையும் திடீர்னு டென்ஷன் ஆகிடும் அப்படின்னாலும் டக்குன்னு ஒரு சில பேர்த்துக்கு வீசிங் வந்துடும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கூலாக இருங்க, பயப்பட தேவையில்ல. எல்லாத்துக்குமே நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது, ஈஸியாக சரி பண்ணிடலாம். திரும்ப வராடினாலும் பார்த்துக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ, நான் ஸ்ரீவலி புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, உங்கள் பெயர்? என் பேர் தமிழ்செல்வி. நான் எங்கள் பாப்பாக்காக கேட்கணும். அவங்க வயசு என்னம்மா? 15 வயசுங்க. ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அவங்க எங்கள் பாப்பாவுக்கு வந்து 15 வயசாகுது. சரிம்மா. அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இந்த லாஸ்ட் 1 year, அதாவது கொரோனா ஆரம்பிச்சதுமே ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கு. 3 months ஒரு தடவை வருது, அதுவும் 1 or 2 days மட்டும்தான். அதுவும் இல்லாம ஹேர் ஃபாலும் நிறைய இருக்கு, ஹேர் ட்ரையா இருக்கு, கட் பண்ணியும் பார்த்தாச்சு அப்படியும் செட் ஆகல. சரி, என்ன பண்றது தெரியல. ஓகே,
இப்போ நிறைய பேருக்கு கூட இருக்கா வெயிட் கொஞ்சம் ஹைட் வந்து 5.3 இருக்கா பட் ஆனா வெயிட் வந்து 60-65 kg இருக்கா. ஓகே அப்போ காரணமே பீரியட்ஸ் சரியா வராதனால தான் சரியா. நம்மளுக்கு மாதவிடாய் வந்து நம்மளுக்கு மாதம் மாதம் நம்மளுக்கு வெளியேறணும். 28 days ஒன்ஸ் இல்லாட்டி 30 days ஒன்ஸ் அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நம்மளுக்கு வெளியேறிடணும். அது வெளியேறாமல் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு தேக்கமாச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கு உருவாக்கிவிடும். இப்போ சரியாக நம்மளுக்கு பீரியட்ஸ் போகல அப்படின்னா, 1-2 months நம்மளுக்கு பீரியட்ஸ் போகலை அப்படின்னா, நம்ம ஓவம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றி நம்மளுக்கு நீர் கோர்த்துக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்மளுக்கு நீர் கட்டிகளாக மாறும். அதுதான் நம்மளுக்கு பிசிஓடியாக நம்மளுக்கு வந்து ஸ்கேனில் வந்து நம்மளுக்கு தெரியும். பிசிஓடி இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு ஹேர் வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கப்போ ஹேர் ஃபால் தொடர்ந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வீட்டில் வந்து ஆன்லைன் கிளாஸ் இது மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்க, சரியாக வேலைகள் வந்து எதுவும் இருக்காது. ஸோ உட்காந்துட்டு நிறைய உட்காந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட்டு ஸ்கூலுக்கு போனானாலும் ஃபிசிக்கல் பீரியட் அந்த பிடி பீரியடில் இல்லைனாலும் அவங்க வந்து கேம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் என்கேஜ் ஆவாங்க. இல்லை அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற டைம் வர டைம்னாலும் அட்லீஸ்ட் ஒரு சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் அந்த நார்மலாக வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் வந்து நம்மளுக்கு கலோரிஸ் எல்லாமே நம்மளுக்கு பேர்ன் ஆகும். பட் வீட்லேயே இருக்கப்போ நிறைய பிள்ளைங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த எடுத்துக்கக்கூடிய அந்த ஃபுட்டு எல்லாமே நம்மளுக்கு கலோரிஸ் சரியாக பேர்ன் ஆக மாட்டேங்குது. அதனால தான் சரியாக ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் நம்மளுக்கு சரியான அளவில் ஊட்டச்சத்துக்கள் போய் சேராதனால, ரத்தோட்டம் சரியாக போகாததுனால தான் நம்மளுக்கு இயர்லியாக நம்மளுக்கு ஈஸியாக வந்து இந்த பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி இது மாதிரிலாம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் பீரியட்ஸ் சரியாக நம்மளுக்கு வரல அப்படின்னோடனே நம்மளுக்கு பாடி வெயிட் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஒன்று, அவங்க வந்து நல்லா டெய்லி ஒரு 20-30 தடவை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து போடட்டும், தோப்புக்கரணம் டெய்லி போடுங்க, இதெல்லாம் நல்ல எக்ஸசைஸு. அதே மாதிரி கொஞ்சம் நம்ம கண்டிப்பாக ஒரு 1.5 hours to 1 hour வந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். இல்லை சூரிய நமஸ்காரம் வந்து பார்த்து பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது இப்போ எங்களோட ஆர்ஜயர் ஹெர்பல் மருத்துவமனையில் யூடியூப்பில் வந்து ஃபுல்லாக சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுறது அது எல்லாமே வந்து போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது ஒரு ஒரு ஆசனம் எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்றது தெளிவாக அவங்க எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பாங்க, செஞ்சும் காமிச்சிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து நார்மல் ஆகிடும். எந்த ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பூரணமாக உங்களுக்கு சரியாயிரும். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா இளவரப்பாக வறுத்து வச்சுட்டு அது ஒரு ஒரு ஸ்பூன் டெய்லி தேனில் குழப்பி அவங்களுக்கு கொடுத்துட்டே வாங்க, பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிரும். அப்படி இல்லாட்டி கலர்ச்சி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சாண்டல் கலரில் இருக்கும், ஓடத்தட்டி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பருப்புகள் மட்டும் எடுத்துக்கணும். அது ஒரு 50 gram அளவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மிளகு ஒரு வந்து 10 gram அளவு எடுத்துக்கிட்டு 4:1 ratio எடுத்துக்கணும். இதை வந்து எடுத்துகிட்டு நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு அதையும் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி டெய்லி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிரும். பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். பீரியட்ஸ் ரெகுலராக வந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலும் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஹேர் ஃபாலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அயன் சத்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் உடம்புல, அதனால கூட ஹேர் ஃபால் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்னாலையும் சில பேர்த்துக்கு ஹேர் ஃபால் வந்துருக்கும். நல்லா அயன் சத்து நல்லா கூடுற மாதிரி கருவேப்பிள்ளை, முருங்கைக்கீரை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தொடர்ந்து, பீட்ரூட் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்காது. அதே மாதிரி வீட்லேயே வந்து கரிசலாங்கண்ணி செடி இருக்குது பார்த்தீங்களா, அது தண்டு மட்டும் அப்படியே வச்சிங்க அப்படின்னா செடி ஃபுல்லாக நல்லா நம்மளுக்கு வளர்ந்துடும். அதில் வந்து அந்த இலைகள் வந்து டெய்லி ஒரு 2 இலை இல்லாட்டி 3 இலை நம்ம காலையில் வெறும் வயிற்றுல நம்ம மென்று சாப்பிட்டாலும் நம்மளுக்கு கல்லீரலில் எந்த பிரச்சனைகளும் நம்மளுக்கு ஏற்படாது. நம்மளோட பாடியில் நம்மளுக்கு மெட்டபாலிசமும் நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு நடக்கும். ஹேர் ஃபாலும் நம்மளுக்கு சுத்தமாக இருக்காது, அதில் அவ்வளோ இரும்புச்சத்து இருக்குது. 2 இலை 3 இலை நம்ம பச்சையாகவே நம்ம டெய்லி நம்ம மென்று சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு சுத்தமாக நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்காது. முடி வந்து என்றைக்குமே நம்மளுக்கு வெளுக்காது, கருமை நிறமாக அடர்த்தியாக நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் முடி உதிர்தல் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, ஃபுல் மண்டையில் சொட்டையாயிட்ட பிறகும் அதில் முடி முளைக்க முடியுமா அப்படின்ற கேள்வி பல பேர் மத்தியில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான விளக்கம் கொடுங்க. ஓகே, கண்டிப்பாக இப்போ வந்து நம்மளுக்கு பால்டு ஹெட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதுலேருந்து நம்மளுக்கு முடி முளைக்க வைக்கலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 70% பார்த்தீங்க அப்படின்னா முடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது, அந்த வழுக்கை தலை பிரச்சனை இருக்குது.
பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40% தான் இருக்குது. எதையாவது ஒரு டிசீஸ் தொடர்ந்து தைராய்டு இந்த மாதிரி தொடர்ந்து தான் பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹேர் ஃபால் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு ஹேர்ஃபால் ஹேர் வந்து அடர்த்தி கம்மியானாலும் ஹேர் லென்த் இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து ஜாஸ்தியான அளவு தெரிகிறது கிடையாது. அதையும் மீறி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெனோபாஸ் தாண்டினதுக்கப்புறம் அந்த ஹேர் ஃபால் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பேலன்ஸ் நம்ம வரவிடாமல் பார்த்துக்கிறதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு ஹேர் ஃபால் நம்மளுக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா அந்த டைமே நம்ம சுதாரிச்சுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பாத், வாரத்துக்கு கண்டிப்பாக 2 முறை நம்ம ஆயில் பாத் எடுத்தே ஆகணும். அந்த ஆயில் பாத் எடுக்கிறப்போ நம்மளுக்கு தலையில் இருக்கக்கூடிய ஹீட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டோட்டல் ஹீட்டும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். இது நம்மளுக்கு ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான் வந்து சுரந்து வந்து நம்மளுக்கு அதிகமான அளவு இருந்தாலும் கூட இந்த மாதிரி நம்ம ஆயில் பாத் நம்ம எடுக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுடைய ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் நம்மளுக்கு சுருங்காது. ஒரு சைட் நம்மளுக்கு டெஸ்டோஸ்டிரான் வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபாலிக்கிள்ஸை சுருக்கி விடும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது வந்து நேச்சர் தான், இது வந்து நம்ம மாற்ற முடியாது. சுருக்கிறது சுருக்க தான் செய்யும் டெஸ்டோஸ்டிரான் பார்த்தீங்க அப்படின்னா. அந்த ஹார்மோனுடைய வேலை நம்மளுக்கு ஹேர் ஃபாலிக்கிள்ஸை சுருக்குது அப்படின்னா அது சுருக்கி தான் விடும். ஆனால் அதை வந்து நம்ம எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும், அதை சுருக்க விடாமல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றப்போ ஒரு செடி நம்மளுக்கு வந்து சுருங்குது அப்படின்னா தண்ணி இல்லாமல் நம்மளுக்கு வாடும். அதே மாதிரி தான் நம்ம வந்து முடி அந்த ஹேர் ஃபாலிக்குள்ள நம்ம சுருங்க விடாமல் பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயில் பாத் வந்து அவசியமாக நம்ம எடுத்தே ஆகணும். ஆயில் பாத் எடுக்கிறப்போ நம்மளுக்கு அந்த ஹேர் ஃபாலிக்குள்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு சுருங்காது. வாரத்துக்கு 2 முறை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கரெக்டாக வரும். நிறைய பேர் வந்து சைனசைட்டிஸ் இருக்குது, ஆயில் பாத் என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் காரமாக்கிக்கலாம். அதில் கொஞ்சம் மிளகு, சீரகம், வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டாங்கன்னா சுக்கு கொஞ்சம் இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா எண்ணெயினுடைய குளிர்ச்சி தன்மை கொஞ்சம் மிதமாக அவங்க குறைய ஆரம்பிச்சிடும். அவங்க இந்த மாதிரி சைனசைட்டிஸ் இருக்கவங்க ஆயில் பாத் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனைகளும் வராது. பிகாஸ் சைனசைட்டிஸ் வந்து உஷ்ணத்தினால வரக்கூடிய நோய் தான், அவங்க ஆயில் பாத் எடுக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அதுவே வந்து அவங்களுக்கு சரியாயிரும், ஒன்றும் பண்ணாது. உடம்பு வந்து மாறிக்கும், அதுக்கேற்ற மாதிரி அது மாறிக்கும். இப்போ ஆயில் பாத் கண்டிப்பாக எடுக்கணும். அதே மாதிரி முடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸை நம்ம அயன் சத்து, புரதச்சத்து, அதே மாதிரி விட்டமின் சத்துக்கள், அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம உணவுகள் வந்து எடுத்துக்கணும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ்ஷில் வந்து நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் முடி நல்லா சில்கியாக ஷைனிங்காக நல்லா அடர்த்தியாக நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து நம்ம வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல சல்ஃபர் கண்டென்ட் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது சின்ன வெங்காயமும் கல்லுப்பும் வந்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா தண்ணி விட்டு அரைக்காமல் பச்சையாகவே நல்லா அதை தோல் எல்லாத்தையும் நல்லா உரிச்சிட்டு அதை வந்து நல்லா அரைச்சிடணும். நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். அரைச்சி அதை எடுத்துட்டு அதோட கொஞ்சம் கல்லுப்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஸ்கேல்ப் ஏரியாவில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். எங்கெல்லாம் நம்மளுக்கு வழுக்கு தலை இருக்கோ, எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து முடி வந்து நம்மளுக்கு ரொம்ப தின்னாக ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதை பண்ணலாம். ரெண்டையுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி வச்சுருந்தாவே போதுமானது. வாரத்துக்கு 1 முறை இல்லாட்டி 2 முறை நீங்கள் வந்து இதை செய்யலாம். செஞ்சுட்டு வரப்போ அந்த கல்லுப்பு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வந்து வெளியே வரக்கூடிய அந்த போர் வந்து குட்டி குட்டியாக நம்மளுக்கு தொலைகள் வந்து இருக்கும். கல்லுப்பு வந்து என்ன பண்ணோம்னா லைட்டாக அதை வந்து நம்மளுக்கு ஸ்க்ராச் ஸ்க்ராச்சஸாக நம்மளுக்கு பண்ணிவிடும். இப்படி லைட்டாக ஸ்க்ராச் ஆகிறப்போ நம்மளுக்கு வந்து பிளட்டு எதுவுமே நம்மளுக்கு வராது தலையிலேருந்து. இப்படி லைட்டாக கீறி கீறி விடுறப்போ என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு லைட்டாக அந்த அடைச்சிருக்க ஹேர் ஃபாலிக்கிள்ஸு எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த போர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகுறப்போ அது மைல்டாக சின்ன ஒரு கேப் கிடைச்சா கூட அதுலேருந்து நம்மளுக்கு முடி வந்து நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு முளைச்சி நம்மளுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து வழுக்கை தலையிலேருந்து நம்மளுக்கு முடி வளர வைக்கலாம். அதே மாதிரி இப்போ எங்களோட மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா புழுவெட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் தொடர்ந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக நம்மளுக்கு ஹேரே இருக்காது. அப்படியே படைப்படையாக பேட்ச் பேட்சாக உருண்டை உருண்டையாக இருக்கும். அந்த இடத்துல ஃபுல்லாக நல்லா வலு வலுன்னு இருக்கும். நம்மளுக்கு ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் நம்மளுக்கு வந்து வெளியே வரக்கூடிய அந்த போர்ஸ் கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஃபுல்லாக அடைச்சிரும் நம்மளுக்கு. அந்த இடத்துலையே நம்மளுக்கு முடி வந்து நம்மளுக்கு வளர வைக்கிறதுக்கு நாங்கள் ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் ஒரு மூலிகை தைலம் வந்து கொடுக்குறோம். அதை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு முடி வந்து உங்களுக்கு முளைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கல்லீரனுடைய செயல்திறனை வந்து நம்ம அதிகப்படுத்தும் போது நம்மளுக்கு முடிகள் வந்து நம்மளுக்கு நல்லாவே முளைக்க ஆரம்பிக்கும்.
நம்மளுக்கு கல்லீரல் வந்து நல்லா இயங்குச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு பைல் செக்ரேஷனும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அந்த பைல் செக்ரேஷன் நம்மளுக்கு நல்லா வந்து நம்மளுக்கு அந்த ஹீமோக்ளோபின் எல்லாமே அந்த பிலிரூபின் லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பிளட்ல நம்மளுக்கு நார்மலாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு ஹேர் ஃபால்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகாது. அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம கரிசலாங்கண்ணி நம்ம எடுக்கிறோம். இன்டர்னலாக கரிசலாங்கண்ணி எடுத்தால் கரிசலாங்கண்ணி வந்து எண்ணெயெல்லாம் எண்ணெயாக காய்ச்சி எதுக்கு நம்ம ஆயிலோட கரிசலாங்கண்ணி கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம தடவுறோம், அது வெளியே வந்து நம்ம தடவுறோம். ஆனால் அதே இதை வந்து உள்ளே இன்டர்னலாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கல்லீரல் நல்லா வலிமையாகும், பித்த நீரும் நம்மளுக்கு நல்ல நார்மலான நம்மளை நார்மலான லெவலில் நம்மளுக்கு சுரந்து வந்துச்சு அப்படின்னா ஓவர் ஹீட் நம்ம பாடியில் ஆகாது, அது தொடர்ந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகாது. அதனால தான் சொல்கிறது அந்த கல்லீரலை வந்து செயல்திறனை அதிகப்படுத்துகிற மாதிரியான மருந்துகள் இந்த கரிசலாங்கண்ணி கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே எடுக்கிறப்போ செம்பருத்தி இதெல்லாம் நம்ம உள்ளே எடுக்கிறப்போ நம்மளுக்கு ஹேர் ஃபால் நம்மளுக்கு இருக்காது, ஹேர் நல்லா அடர்த்தியாக கருமையாக நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நெல்லிக்காய் எடுக்கலாம், நெல்லிக்காயெல்லாம் நம்ம வந்து தேன் ஊறல் மாதிரி நம்ம போட்டு வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்காது. இதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது இல்லாமல் நிறைய நம்ம எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் ஹேர் ஃபாலை வந்து தவிர்க்கிறதுக்காக ஷாம்பு இருக்குது, தைலங்கள் இருக்குது, ஹேர் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்காகவும் தைலங்கள் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்காது, பாடி ஹீட்டும் நல்லா ரெடியூஸ் ஆயிரும். பாடி ஹீட்டும் நல்லா ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா திரும்ப உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்காது. கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சில பேருக்குலாம் அந்த ஹெரிடிட்டினால் வழுக்கை தலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஹெரிடிட்டினால் நம்மளுக்கு வழுக்கை தலை நம்மளுக்கு இருக்காது. நம்ம பராமரிக்கிறத வச்சு தான் நம்மளுக்கு வந்து முடிகள் வந்து நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுக்கு டெஸ்டோஸ்டெரான்ஸ்னால நம்மளுக்கு ஹேர் ஃபால் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னாலும் அதையும் கண்டிப்பாக நம்மளால் ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை நல்ல மூலிகை மருந்துகளும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸும் நிறையா இருக்குது. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் மேடம், நான் வந்து கல்பாக்கத்துல இருந்து பேசுறேன். என்னோட பொண்ணுக்கு வந்து 15 இயர்ஸ் ஆகுது. அவங்க பேர் ஃபுல்லாமே நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு மேம். அப்படி இருக்க கூடாது சரியா? அந்த மாதிரி வந்து நம்ம ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு 28 டேஸ் சைக்கிள் நேச்சுரலாக நம்மளுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு வருது அப்படின்னா அப்படி தான் இருக்கணும் சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு ஓவரால் நம்மளுக்கு ஹார்மோன் இருக்கிறதுனாலையும் அதிகப்படியாக நம்மளுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அதிக வளர்ச்சி நம்மளுக்கு டக்கு டக்குன்னு நம்மளுக்கு ஏற்பட்டும் நம்மளுக்கு பீரியட்ஸ் வரலாம் இல்லையா, இது கரெக்ட் பண்ணணும். இது கரெக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு வராது. தண்ணி நல்லா குடிக்க சொல்லுங்கள், டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நல்லா தண்ணி நல்லா குடிக்க சொல்லுங்கள் சரியா? கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி பிம்பிள்ஸ் வந்து வருது. அந்த பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சந்தனத்தை வந்து சந்தனம் வந்து நம்ம நாட்டு மருந்து கடைகளில் வந்து கட்டையாக குச்சியாக ஏதாவது கிடச்சிது அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு பவுடர் ஏதாவது கிடச்சிது அப்படின்னாலும் ஒரிஜினலாக நம்ம வாங்கி வச்சுட்டு அதை வந்து நல்லா தண்ணியில் அதை அரைச்சி நல்லா தண்ணியில் குழப்பி அதை அந்த பிம்பிள்ஸ் மேலெலாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெண்ணிற சங்கு, பிம்பிள்ஸ் வந்து ஒரு மாதிரி கருமையாக ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பால் சங்கை வந்து நல்லா உரசி அது பன்னீரோட மிக்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிம்பிள்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் லைட்டாக வச்சிங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் அப்படியே நம்மளுக்கு அமுங்கிரும். இது ஃபாலோ பண்ணலாம். அப்படி சப்போஸ் ரொம்ப ஜாஸ்தியாக பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா எங்களோட மருத்துவமனையில் வந்து இதுக்காக நல்ல முறையில் சிகிச்சை முறைகள் இருக்குது. பாடி ஹீட்டையும் உங்களுக்கு அந்த பீரியட்ஸை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, 1 இயர் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் வந்து நம்ம அலட்சியமாக இது பண்ணிக்கக்கூடாது. வித்தின் 1 or 2 months இதை வந்து கண்டிப்பாக நம்ம கரெக்ட் பண்ணியே ஆகணும். கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இல்லாமல் இருக்கும். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. உங்களோட ஊர் பக்கத்தில் எங்கே மருத்துவமனை இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ரஸோடு அவங்க கொடுத்துருவாங்க. அங்கே நீங்கள் போய் நேரில் வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் பார்த்து நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பாக மாதவிடாய் வந்து 30 நாளைக்கு ஒரு முறை நம்ம வர்ற மாதிரி நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸை நம்ம சரி பண்ணோன்னா அது கண்டிப்பாக மாறிடும் நம்மளுக்கு சரிங்களா? ஓகேம்மா.
நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. பொதுவாக டேண்ட்ரஃப் இருந்துச்சுனாலும் ஏர்ஃபால் அதிகமாக இருக்குன்றது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஒரு சிலர் நினைச்சுக்கிறாங்க லைட்டான ஏர்ஃபால் இருக்கும்போது அக்ரஸிவான ஏர்ஃபால் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை ஏர் ஸ்டன்ஸ் விடுறது நார்மலான விஷயமா இருக்கும், எவ்வளோ ஏர் ஸ்டன்ஸ் மேலே விழுந்துச்சுன்னா பயம் கண்டிப்பாக வேணும் மக்களுக்கு. இப்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தலைமுடிகள் வந்து இருக்குது. என்னுடைய பர்சனல் அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பாத் எடுக்கிறப்போ ரெகுலராக நீங்கள் கரெக்டாக ஆயில் பாத் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நார்மலாக 2 முடி 3 முடி எண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு முடிகள் வந்து நம்மளுக்கு கழியும், அதுக்கு மேலே நம்மளுக்கு கழியாது. அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸு ஏதாவது நம்மளுக்கு வந்து பாடி ஹீட் அக்ரவேட் ஆகிடுச்சு, பாடி ஹீட் வந்து நம்மளுக்கு டெய்லியும் நம்மளுக்கு நார்மலாக இருக்கும் அப்படின்னா நம்மளால் வந்து சொல்ல முடியாது. திடீர் நம்ம ஏதாவது ட்ராவல் பண்ணிட்டு வருவோம், திடீர் நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அந்த டைமில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பாடி ஹீட் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 to 15 hairs இல்லாட்டி ஒரு 20 hairs நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதாக நம்மளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு கழிய ஆரம்பிக்கும். இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு நார்மலான விஷயம்தான், என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கழியிறது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கையோட கொத்து கொத்தாக வேர் வேறாக எடுப்பாங்க பார்த்திங்களா, அப்படி வேரோட கழியுது. ஒரு சில பேத்துக்குலாம் முடி வந்து உடஞ்சி உடஞ்சி கழியும், ஒரு சில பேத்துக்கு நிறையா ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கனால சரியாக முடி வந்து வளராது, இருக்கிற முடியும் நம்மளுக்கு கழிய ஆரம்பிக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா முடி அப்படியே ஒல்லியாக அப்படி தின்னாக கீழே போக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாமே நம்மளுக்கு அப்நார்மல் தான். நார்மலாக நம்மளுக்கு வந்து ஒரு 2 to 10 hairs வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்மளுக்கு வந்து விழுகிறது ஒரு நார்மலான விஷயம், அது ஒன்றும் ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடாது. திரும்ப நம்மளுக்கு எண்ணெய் ஆயில் அப்ளிகேஷன்ஸு ஆயில் பாத் இதெல்லாம் எடுக்கப்போ நம்மளுக்கு சின்ன சின்ன முடி நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிடும். முடி ஒரு சைடு நம்மளுக்கு உதிர்ந்துட்டு திரும்ப நம்மளுக்கு அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிது அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்க இருக்க அவங்களுடைய டென்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டே போய் அவங்க இவ்வளோ தூரம் நல்லா முடி இருக்குது அப்படின்னா அது இருக்க இருக்க ஷ்ரிங்க் ஆகி அப்படி நம்மளுக்கு குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பார்க்கணும். அதே மாதிரி ஹேர் வந்து ஒரு சில பேருக்கு அழகழக்காக ஆகும், நிறைய தலை வந்து தெரிகிற அளவுக்கு தலையில் வந்து கேப் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சுதாரிக்கணும், சுதாரித்து பார்க்கணும். எல்லாத்துக்குமே வந்து ஹேர் ஃபால் இல்லாமல் நம்ம மாற்றி கொண்டு வரலாம். அது நம்ம டயட்லேயும் நம்மளோட எடுத்துக்கக்கூடிய அந்த நம்ம பாடியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், நம்ம ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், அதே மாதிரி அட்லீஸ்ட் 2 days once நம்ம ஹேர் தலையை வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கணும். அதுக்காக சாதாரணமாக நம்ம கோகனட் ஆயில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நம்ம ஏதாவது தைலங்கள் வந்து நம்ம காய்ச்சி வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது நம்ம முடியையும் நம்மளுக்கு நல்லா வளர விடும், அதிகமாக தலையில் வந்து ஹீட் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரிசலாங்கனி, செம்பருத்தி, கீழாநெல்லி, கருவேப்பிலை, இந்த மாதிரி நிறைய மருதாணி இது மாதிரிலாம் நம்ம நிறையா சேர்த்து நம்ம தைலங்களாக தயார் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் மூலிகை தைலங்கள் வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. இது யூஸ் பண்ணுறப்பையும் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஓகே டாக்டர், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிகாட்டலிங் பேஃப் யூ ஆல்.